17/5/2022 அன்னைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். இப்படி வரவேற்பதற்கு ஒரு குழுவை அமைக்கணும், அமர் பிரசாத் ரெட்டியால் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அறிக்கையை அமர் பிரசாத் ரெட்டி தன்னோட ட்விட்டர் பக்கத்திலேயே போட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் 5வது பேராக ஹரீஷ் அமர் பிரசாத் ரெட்டி விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவுக்கு மாநில தலைவரா இருந்தார். அந்த பிரிவில் மாநில செயலாளர் பதவியை 2400 கோடி ஒரு மோசடியில் ஈடுபட்ட நபருக்கு பாஜகவில் மாநில செயலாளர் பதவி வழங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சண்முக சுந்தரம் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கட்டுரை வெளியான உடனே என்னுடைய கருத்துக்கள் பாதி தான் போட்டிருக்கிறீங்க, பத்திரிகையாளர் சண்முக சுந்தரத்தை டேக் பண்ணி 21/6/2022 அன்று நீக்கப்பட்ட ஆளுக்காக 22/6/2022 அன்று வெளியாகின்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு அவர் ரொம்ப நல்லவர், அவர் இன்னசென்ட் அப்படின்னு எதற்காக பேட்டி கொடுக்க வேண்டும்? 16/7/2022 அன்னைக்கு ஆதன தமிழில் என்னங்க பொருளாதார மோசடியில் ஈடுபட்டிருக்கிற நபருக்கு மாநில செயலாளர் பதவி கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு மாதிரி ஒரு அலிகேஷன் வந்தவொடனே டியூ டிலிஜென்ஸ் பண்ணுறேங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல பார்க்குறேன், அந்த பையன் இன்னோசென்ட், அப்படி இன்னோசென்டா இல்லைன்னா நானே ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணியிருப்பேன், அவர் மேலே ஒரு அலிகேஷன் கூட கிடையாது. ஏற்கனவே பெரம்பூரில் ஒரு பிரஸ் மீட்டு, இதே ஆருத்ரா பிரச்சனைக்காக எப்படி மோடி கலந்துகிற ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு குற்றவாளியை நீ கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்ற கேள்வி எழுப்பின. நீ அன்னைக்கு என்ன பண்ண, தெரிச்சு ஓடுன. நெட்ஃபிக்ஸ் தானே, நான் உங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன், நான் வரேன் உங்க சேனலுக்கு வரேன், 1-to-1 உட்கார்ந்துக்கலாம். இல்ல இப்பயே நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? 1-to-1 கிழிச்சிடுவேன், வாங்க 1-to-1 எப்படி கிழிக்க போறீங்க பாக்குறேன். எல்லா ஆதாரங்களையும் தேதி வாரியா அடிக்காச்சு. ஒரு மானம் உள்ளவன் சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறான் அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி, நான் இந்த பிரஸ் மீட் வாயிலா அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு வெளிப்படையான சவால் விடுறேன். நீ ஏன் போய் ஆதன் தமிழ்ல மாதேசிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கிற, ஆதாரம் தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சா வா, நீ நானும் 1-to-1 விவாதிச்சு பார்க்கலாம். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் ஆருத்ரா நிதி மோசடி வழக்குக்கும் தொடர்புடையது என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதில் நேரடியாக குற்றச்சாட்டப்படும் நபரான அமர் பிரசாத் ரெட்டி நேற்று ஒரு பேட்டி அளித்துள்ளார். அது குறித்து பேசுவதற்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்று அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கொடுத்த பேட்டியில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை திருசத்திருப்பதான் ஆருத்ராவுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க, பாஜக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலையை திசை திருப்புவதற்காக ஆருத்ரா மோசடியை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி சொல்வது தான் தப்பிப்பதற்கான ஒரு யுக்தியை அவர் வந்து கையாளணும்னு நினைக்கிறாரு. இவ்வளவு நாளாக பாருங்களேன், அண்ணாமலை லண்டன் பிளான்ல இருக்கிறாரு, அமர் பிரசாத் ரெட்டி குஜராத்தில், அங்கே நான் பிஹெச்டி படிக்க போகிறேன், ஆக்சுவலாக தலைமறைவாக இருந்தாப்புல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது எந்த நேரத்துலையும் அப்படின்னு தலைமறைவாக இருந்தார். இன்னைக்கு வந்து நான் குஜராத்தில் பிஹெச்டி படிக்க போகிறேன், அதனால் குஜராத்தில் இருந்தேன் அப்படின்னு ஒரு உருட்டை வந்து உருட்டி இருக்கிறாரு. இவ்வளவு நாளாக குஜராத்தில் இருந்தவர் இன்றைக்கு வந்து பேட்டி கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதுவும் ஆதன் தமிழில் பட்வைசர் மாதேசிடம் பேட்டி கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதனுடைய காரணம் என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா மோசடி, அந்த மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இவர்கள் எல்லோரும் அதில் தொடர்பில் இருக்கிறாங்க. ஆருத்ரா மோசடி, ஆம்ஸ்ட்ராங் கொலை, இப்போ அந்த கொலையை ஒட்டி சிக்கியுள்ள நபர்கள் ஆற்காடு சுரேஷ் ஆருத்ராவோடு தொடர்புடையவர் அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம். அந்த ஆருத்ராவிடமிருந்து பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுப்பதற்காக ஆம்ஸ்ட்ராங் வேலை செய்திருக்கிறார் அப்படின்றது இன்னொரு பகுதி. அப்போ இது பாருங்களேன், ஒரு தொடர் சங்கிலியாக பின்னப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இது தொடர்பாக விசிகா தலைவர் திருமாவளவன் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புகிறார், செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்புகிறார். இந்த கேள்விகள் எழும்பொழுது இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசிகாந்த் செந்தில் அவர் கேள்வி எழுப்புகிறார். இந்த கேள்விகளை தொடர்ந்து பாஜக கும்பலுக்கு பதற்றம் தொற்றிக்கொள்ள ஆரம்பித்துள்ளது. அதனால தான் அண்ணாமலை இதை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக செல்வ பெருந்தகையே ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அவர் வந்து ஒரு ரவுடி அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதே போல அமர் பிரசாத் ரெட்டி நேத்து பொந்துக்குள் பதுங்கி இருந்த எலி, அது மலமாடு தான் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பொந்துக்குள் பதுங்கி இருந்த மலமாடு வெளியே வந்து ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படித்தான் இந்த பேட்டியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் எனக்கோ பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குன்னா என்ன தொடர்பு? நான் பணம் வாங்கினேன்னா
எவ்வளோ பணம் வாங்கினேன் அப்படின்னு நிரூபிக்க தயாராக இருந்தால் நான் இங்கே தூக்கில் தொங்குறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. இல்லை, அமர் பிரசாத் ரெட்டி வந்து கண்டிப்பாக தூக்கில் தொங்குறதுக்கு தயாராக இருக்கணும், பட் ஆனால் மலைமாடை தூக்கில் போடுற அளவுக்கு பெரிய கயிறு எங்கே கிடைக்குது, பெரிய கயிறுலாம் பத்தாது, வடம் இருக்குது இல்லை வடம், அந்த வந்து ஊரில் வந்து பனைமரம் தென்னை மரத்தெல்லாம் வந்து வெட்டுறப்போ வடம் யூஸ் பண்ணுவாங்க, இத்த பெருசு இருக்கும் அந்த கயிறு வடம், அந்த வடத்தை போட்டு தான் அந்த மாட்டை வந்து தூக்கில் தொங்க வைக்க முடியும். அப்போ அமர் பிரசாத் ரெட்டி தயாராக இருக்கணும். இப்போ நான் வந்து ஆதாரத்தை சொல்ல போகிறேன். அதாவது 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 2022 அன்றைக்கு ஆருத்ரா மோசடி அந்த பிரச்சனைன்றது மிகப்பெரிய தமிழகம் தழுவிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. 2,438 கோடி ரூபாய் பண மோசடி நடைபெறுகிறது. அந்த மோசடி ஒரு நூதன முறையில் நடக்குது. 1,00,000 ரூபாய் நீங்க பணம் போட்டீங்கன்னா மாசம் உங்களுக்கு 36,000 ரூபாய் வட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்ன ரெண்டா மாத்துறோம் அப்படின்ற மோசடி. இது மட்டும் இல்ல, ஹிஜாவு, IFS இப்படி பல நிறுவனங்கள் அதே காலகட்டத்தில் மோசடியில் ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு நிறுவனமும், இதுல ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனி மட்டும் 2,438 கோடி ரூபாய் அளவிற்கு மக்கள் பணத்தை சூறையாடி இருக்கிறாங்க. இதுல இந்த IFS, ஹிஜாவு இவங்க எல்லாருமே 4,000 கோடி 2,000 கோடின்னு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி அளவிற்கு அதே நேரத்தில் மக்கள் பணம் சூறையாடப்பட்டது. அப்பாவி மக்களிடம் இருந்து பணத்தை வாங்கி நீ 1,00,000 போட்டீங்கன்னா 36,000 ரூபாய் வட்டி தரேன் அப்படின்னு ஏமாற்றி பணத்தை வாங்கினாங்க. அந்த பணத்தை 1 மாசம் 2 மாசம் திருப்பி கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு வெளிநாடு தப்பிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் வெளியே வந்து பணத்தை போட்டவங்க போய் பணத்தை கேட்க ஆரம்பிக்க, அங்கே தற்கொலைகள் நடக்க ஆரம்பிக்கப்போ இந்த பிரச்சனை தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் அவங்க கையில் வருது. அவங்க 28/5/2022 அன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் ஒரு தனியாக இதற்கு ஒரு FIR பதிவு செய்கிறாங்க. அந்த FIRல் ஆருத்ரா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவராக இருந்த ஹரீஷ் என்பவரினுடைய பெயரும் இடம் பெறுகிறது. இந்த ஹரீஷ் FIR பதிவான உடனே தலைமறைவாகிடுறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாத போயிருது. இப்படி தமிழ்நாடு போலீசாரால் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த 2,400 கோடியை கொள்ளையடித்த இந்த குற்றவாளி ஹரீஷ், இந்த நபருக்கு 2/6/2022 ஒரு 4-5 நாளைக்குள்ளாகவே பாஜகவில் மாநில செயலாளர் பதவி வழங்கப்படுகிறது. எந்த பிரிவில் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமானது. இதே அமர் பிரசாத் ரெட்டி அன்றைக்கு மாநில தலைவராக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவுக்கு மாநில தலைவராக இருந்தார். அந்த பிரிவில் மாநில செயலாளர் பதவியை இந்த அமர் பிரசாத் ரெட்டி கொடுத்தாரு. அதுவும் இந்த ஹரீஷ் பாஜகவில் இணைந்தது எப்படின்னா அண்ணாமலை முன்னிலையில் இணைந்தார். அண்ணாமலைக்கு ஒரு சால்வை போட்டு அந்த புகைப்படம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. அண்ணாமலை வந்து மாஸ்க் போட்டிருப்பாரு, பக்கத்துல ஹரீஷ் வந்து அவர் கூட நின்றுட்டு இருப்பாரு. இந்த புகைப்படம் ஒரு ஆதாரம், நம்பர் 1. நம்பர் 2, 22/6/2022 அன்னைக்கு மாநில செயலாளர் பதவி கொடுத்தது இன்னொரு ஆதாரம். அதாவது ஆருத்ரா மோசடி குற்றவாளிக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதுக்கான ஆதாரம். இதை விட்டுருங்க, இது இந்த 28/5/2022 அன்னைக்கு தானே இவர் மேல FIR போடப்படுது. அதுக்கு முன்னாடியே 17/5/2022 அன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு வேலை வழங்கப்படுகிறது. அந்த வேலை என்னன்னா, பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார், அப்படி தமிழ்நாடு வருகின்ற மோடியை வரவேற்பதற்கு, அவரை கிராண்டா வரவேற்பதற்கு ஏற்பாடு செய்யணும், அப்படி வரவேற்பதற்கு ஒரு குழுவை அமைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க. அப்படி அமர் பிரசாத் ரெட்டியால் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அப்படி ஒரு குழு அமைத்து அதற்கான அறிக்கை, அதாவது கட்சிக்குள்ள இவர்களை இந்த பதவிக்கு நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கையை அமர் பிரசாத் ரெட்டி தன்னோட ட்விட்டர் பக்கத்திலேயே போட்டிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் இருக்குது. அமர் பிரசாத் ரெட்டி மறந்துருந்தா அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து பார்க்கட்டும். மாதேஷுக்கு வேணும்னா கூட இந்த ஆதாரத்தை அனுப்புவோம். ஏன்னா பட்வைசருக்காகவும் ஒரு சில பிஸ்கட்டுகளுக்காக அங்கே போய் வாயை வாடகைக்கு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அறிக்கையில் 5வது பேராக ஹரீஷ் அவருடைய பேர் இடம்பெற்றிருக்குது. இதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட பதில் இருக்குதா, பெரிய ஆதாரம் இருந்தால் தூக்கில் தொங்குவேன்னு, பதவி நீ தான் கொடுத்துருக்குற, அதுக்கான ஆதாரம் காட்டியாச்சு. பிரதமர் மோடியை வரவேற்பதற்கான வரவேற்பு குழுவில் இந்த ஹரீஷை இடம்பெற வச்சிருக்கிறார், அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்தாச்சு. இதை விட்டுருவோம். 2ஆம் தேதி பாஜகவில் இவருக்கு மாநில செயலாளர் பதவி வழங்கப்படுது. யாருக்கு? ஹரீஷுக்கு. இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுது. இப்படி 2,400 கோடி ஒரு பொருளாதார
குற்றத்தில் ஒரு மோசடியில் ஈடுபட்ட நபருக்கு பாஜகவில் மாநில செயலாளர் பதவி வழங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்படி அந்த கேள்வியை முன்வைத்து ஒரு கட்டுரை எழுதப்படுது. அந்த கட்டுரையை சண்முக சுந்தரம் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் எழுதுறாரு. அந்த பத்திரிகையாளர் அமரப்பிரசாத் ரெட்டி கிட்ட கேட்கிறாரு, அவர் உங்களோட வெர்ஷன் என்ன, இப்படி பொருளாதார மோசடியில் ஈடுபட்ட ஒரு நபருக்கு பதவி வழங்கியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு அமரப்பிரசாத் ரெட்டி ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் பல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து எங்கள் கட்சிக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இதே அமர்பிரசாத் ரெட்டி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கட்டுரை வெளியான உடனே தன்னை என்னுடைய கருத்துக்கள் பாதி தான் போட்டிருக்கிறீங்க, நான் சொன்ன முழு கருத்தையும் நீங்கள் போடலை சண்முக சுந்தரம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சண்முக சுந்தரத்தை டேக் பண்ணி இவர் ஒரு ட்விட்டரில் 5 பதிவுகளை அமர்பிரசாத் ரெட்டி எழுதியிருக்கிறாரு. அந்த பதிவுகள் இப்போ வரைக்கும் அமர்பிரசாத் ரெட்டியினுடைய ட்விட்டர் கணக்கில் இருக்குது. இப்போ இதெல்லாம் தெரியாமல் தான் பண்ணாரா? 2400 கோடி பொருளாதார மோசடியில் ஈடுபட்ட ஒரு நபரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு அப்பட்டமாக, இது திமுக அரசின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு வெளிப்படையாக இவரே பேசிட்டு, அவர் ஒரு இன்னசென்ட்டு, அவரை போய் நீங்கள் இப்படி குற்றஞ்சாட்டுறீங்க, அவருக்கு எந்த ஷேருமே ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் கம்பெனியில் இல்லை அப்படின்லாம் எக்ஸ்ட்ரா அந்த கட்டுரையில் இடம்பெறாத எக்ஸ்ட்ரா தகவல்களை இவரே பதிவிட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க பத்திரிகையாளருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது, அதனால தான் பத்திரிகையாளர் இப்படி ஒரு செய்தியை போடுறாரு அப்படின்னு அந்த பத்திரிகையாளரை குற்றஞ்சாட்டி இவர் ட்விட்டர் பக்கத்தில் எழுதினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த ஹரீஷினுடைய யோகிதை என்னாச்சு, ஹரீஷை தமிழ்நாடு பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் கைது பண்ணாங்க. கைது பண்ண சம்பவம் நடந்துச்சு. அப்போ இந்த கைதிலிருந்து புரிய வர்ற விஷயம், ஹரீஷுக்கு இதில் தொடர்பு உள்ளது. ஹரீஷை இப்படி மாநில செயலாளர் பதவி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏன் அவ்வளோ மண்டி போட்டு இந்த ஆள் வக்காலத்து வாங்கினார் அப்படின்னா, ஏதோ ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு ஆதாயத்தை பாஜக அடையாமல் பாஜக தலைவர் அண்ணாமலையும் அமரப்பிரசாத் ரெட்டியும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நபரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி இன்னும் அழுத்தமா எழுது. இப்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் அமர்பிரசாத் ரெட்டி பேட்டி தரல. அந்த டைம்ல நான் வந்து இது தொடர்பா மற்ற சேனல்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இதை தொடர்ந்து இந்த விஷயத்த பேட்டி எடுத்து வெளியிட்டு இருந்தேன். ஓகே, இப்படி தொடர்ச்சியா இது பேசுபொரு பொருளா மாற்றப்பட்டதுனால வேற வழியே இல்லாம இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு அமர்பிரசாத் ரெட்டி தள்ளப்பட்டார். அப்படி அன்றைக்கு, அதாவது இந்த தேதிகள்லாம் எதுக்குன்னா, இந்த ஆதாரம் அமரப்பிரசாத் ரெட்டி கேட்கறதுனால ஆதாரத்தோட சொல்றோம், 16/7/2022 அன்னைக்கு ஆதனன் தமிழில் இன்னைக்கு எப்படி மாதேஷ்ட உட்காந்து பேட்டி கொடுத்தாரோ அதே போல அன்றைக்கும் மாதேஷ்ட உட்காந்து பேட்டி கொடுத்தார். மாதேஷ் அவர்கிட்ட வந்து கேட்டாரு, இப்படி என்னங்க பொருளாதார மோசடியில் ஈடுபட்டிருக்கிற நபருக்கு மாநில செயலாளர் பதவி கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அன்றைக்கு அமரப்பிரசாத் ரெட்டி சொன்ன பதில் என்னன்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, வந்த உடனே நான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸுக்கு வந்து விசாரித்தேன், இப்படி இவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குதா, இந்த மாதிரி மோசடியில் ஈடுபட்டுருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. அவரெல்லாம் வந்து இன்னசென்ட்டு, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து சொன்னிச்சு. நான் விசாரித்ததுலேயே அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, ஹரீஷ் 2400 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு திருட்டு பயலா, ஒரு அயோக்கிய பயலா, நல்லவன் அப்படின்னு இதே இன்னசென்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேட்டி கொடுத்தது யார், இதே அமரப்பிரசாத் ரெட்டி தானே. எதுக்காக பேட்டி கொடுத்த, பணமோ அரசியல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் எதற்காக இப்படி மண்டி போட்டுக்கிட்டு நீ ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாருங்க, இப்பயும் ஆருத்ரா ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனை, இதை ஒட்டி பாஜகவை நோக்கி கேள்வி எழும் பொழுது ஆதன் தமிழ் மாதேஷ் அங்க போய் தான் பேட்டியை கொடுக்குறாரு அமரப்பிரசாத் ரெட்டி. அப்ப ஹரீஷ் பதவி மாநில செயலாளரா பதவி கொடுத்த உடனே அப்பையும் அவர் எங்க போய் பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதே ஆதன் தமிழுக்கு, அதே மாதேசுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். இப்ப இதில் நமக்கு அடிப்படையா எல்லாரும் கேள்வி என்னன்னா, ஆதன் தமிழ் நிறுவனத்திற்கும் இந்த ஆருத்ரா பண மோசடிக்கும் தொடர்பு இருக்கிறதா, ஆதன் தமிழ் மாதேசுக்கும் இந்த ஆருத்ரா பண மோசடி கும்பலிடம் இருந்து ஏதாவது கமிஷன் லஞ்சம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கோணத்திலையும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு குற்றவாளிகளை இல்லை குற்ற சம்பவத்தில் ஈடுபடுபவர்களை பாதுகாக்கின்ற வேலையை இந்த ஆதன் தமிழ் நிறுவனம் வந்து செய்கிறாங்க, ஜேர்னலிசம் அப்படின்ற அடிப்படையில் செய்கிறாங்க. கடந்த காலங்களில் ஆதன் தமிழ் மாதேஷ் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சார் அப்படின்றத மதன் ரவிச்சந்திரன் தன்னோட வீடியோவில் போட்டு காட்டினார். அதில் மாதேஷ் பட்வைசர் வாங்கினது, டேப் கேட்டு வாங்கினது, அப்புறம் பணம் வாங்கினது,
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதுல அமர் பிரசாத் ரெட்டியோட பார்ட் இருக்குது. இப்ப அமர் பிரசாத் ரெட்டி வந்து எப்படிப்பட்ட நபர், அவருடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அமர் பிரசாத் ரெட்டி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து ஒரு பெரிய முட்டை, அவ்வளவுதான். அந்த மலமாட்டுக்கு முட்டையை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு அரசியல் அறிவோ சமூக அறிவோ எதுவுமே கிடையாது. ஹீஸ் எ ஃப்ராட், அவ்வளவுதான் அவருக்கான தகுதி. அரசியலில் வேற எந்த தகுதியும் இல்லை. இதை எதன் அடிப்படையில சொல்றேன்னா, மதன் ரவிச்சந்திரனுடைய அந்த வீடியோ, ஐயப்பன் ராமசாமி கிட்ட ஒரு ஹாட்டான இன்டர்வியூ வந்து மலமாடு கொடுத்துருப்பாரு. அதை பார்த்த எல்லாருமே மலமாடு பெரிய கில்லாடி தான் போல, இவ்வளவு சவாலா சவடால் விட்டு பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அது அந்த பேட்டியினுடைய ரகசியம் என்னன்னா, அவங்களே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் ஐயப்பன் ராமசாமிக்கு கிஷோர் கே சுவாமி கேள்விகளை கொடுத்துருவாரு. அந்த அதுக்கான பதில்களை அமர் பிரசாத் ரெட்டிக்கு கிஷோர் கே சுவாமி கொடுத்துருவாரு. இப்படித்தான் ஒரு பேட்டி எடுக்கப்படுகிறது. ஆக நேத்து மாதேஷுடைய பேட்டியும் எப்படி எடுக்கப்பட்டிருக்கும், எப்படி பேசி வச்சுக்கிட்டு அந்த பேட்டியை எடுத்திருப்பாங்க அப்படின்றத மக்களுடைய முடிவுக்கே நான் வந்து விட்டுறேன். 21/6/2022 அன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி அரிச கட்சியை விட்டு நீக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மறுக்கிறீங்க? இல்ல, அதான் கரெக்டான ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. 21/6/2022 அன்னைக்கு ஆருத்ரா ஹரீஷை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கி விட்டோம் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி ஹரீஷ் கைதானதுக்கு பிறகு, இந்த பேட்டி அவரை சேர்த்து இப்படி சில மாதம் கழிச்சு தான் கைதாகிறாரு. அதுக்கு பிறகு அதே ஆதன் தமிழில் மாதேஷ்டா உட்காந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, 21/6/2022 அன்னைக்கு நீக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஆதரவாக, நல்லா புரிஞ்சுக்கணும், 21/6/2022 அன்று நீக்கப்பட்ட ஒரு ஆளுக்காக 22/6/2022 அன்று வெளியாகின்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு அவர் ரொம்ப நல்லவர், அவர் இன்னசென்ட்டு, அவரை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக திமுக அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு எதற்காக பேட்டி கொடுக்க வேண்டும், நம்பர் ஒன். நம்பர் டூ, மாதேஷ்டா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இல்லைங்களா, அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ட்ட வந்து பேசின அவங்களும் வந்து இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த பேட்டி என்னைக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, 16/7/2022. இது எப்படி ஒரு மாசத்துக்கு அப்புறம், 21/6/2022 அன்னைக்கே நீக்கிட்டு 22ஆம் தேதி அவர் ரொம்ப நல்லவர்னு பேட்டி கொடுத்தாராம். அதுக்கடுத்து ஒரு மாசம் கழிச்சு 16/7/2022 அன்னைக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் இன்னசென்ட்டு அப்படின்னு அவர் கட்சியில தான் இருக்கிறாரு அப்படின்னு பேட்டி கொடுத்தாராம். அப்போ இவருக்கு குற்றவாளி, இவர் போலீஸால் கைது செய்யப்பட்டு விட்டார், அடுத்த அம்பு நம்மளை நோக்கி வரப்போகுது, அடுத்து ஹரீஷ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டால் நாம எல்லாம் சிக்க போறோம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்த உடனே தான், முன்தேதி இட்டு நாங்க அன்னைக்கே நீக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய மலமாடு அமர் பிரசாத் ரெட்டி சொல்லி இருக்கிறாரு. ஆனா யூடியூப் அதுல இருக்கிற வீடியோ ஆதாரங்கள் இவரை கையுங்களவுமாக நம்மளிடம் காட்டி கொடுத்திருக்கிறது, நம்மிடம் சிக்க வைத்திருக்கிறது. இது நமக்கு புரிகிறது, ஆனா தமிழ்நாடு போலீஸுக்கு எப்ப புரியும் அப்படின்றதான் ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டினா இருக்கு. இப்ப இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் இல்ல, ஆருத்ரா மோசடி, ஹரீஷ், அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை அப்படின்னு இவர்களோட மட்டும் இந்த பிரச்சனை முடியல. இதோடு ஆர் கே சுரேஷ், அவரு கலை இலக்கிய பிரிவு, பாஜகவினுடைய கலை இலக்கிய பிரிவுக்கு அவரு தலைவராக இருந்தார், அவருக்கும் இதுல சம்பந்தம் இருக்குது. இதை நம்ம சொல்லல, இந்த வழக்கில் கைதான, இந்த ஆருத்ரா பண மோசடியில் கைதான ரூசோ என்கின்ற நபர் போலீஸ்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இந்த வழக்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்காக நான் டெல்லி மேலிடத்தில் பேசுகிறேன், அப்படி பேசணும்னா எனக்கு 15 கோடி கொடுங்க, நீங்க எனக்கு 15 கோடி கொடுத்தீங்கன்னா நான் டெல்லி மேலிடத்துக்கிட்ட பேசி இந்த வழக்கை நான் நீர்த்து போக செஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு 15 கோடி ரூசோவிடம் இருந்து ஆர் கே சுரேஷுக்கு மாற்றப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் ஆர் கே சுரேஷும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார். அவர் அதற்கு முன்னதாகவே இந்த தகவலை தெரிஞ்சு வெளிநாட்டில் துபாயோ மலேசியாவோ எங்கேயோ போய் தலைமறைவாக மாத கணக்கில் இருந்தார். அப்புறம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் இந்தியாவிற்கு வந்தால் திரும்ப ஒன்றிய அமைச்சர்கள் அமைச்சகங்களின் ஆதரவோடு இன்றைக்கு சுதந்திர பறவையாக இந்த வழக்கு நடக்குது. ஆனா அவர் வெளியில தான் சுத்திட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். இறுதியா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இப்போ இருக்க சவால், அதுக்கு உங்க பதில் என்ன? இல்ல, இந்த சவாலுக்கு நான் பதில் சவால் விடுறேன். எல்லா ஆதாரங்களையும் தேதி வாரியா அடிக்காச்சு. அவர் பேசின வீடியோக்கள்ல இருந்தே, அவர் கொடுத்த பேட்டிகள்ல இருந்தே, அதுவும் இன்னைக்கு எந்த மாதேஷ்ட வந்து அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்தாரோ அதே மாதேஷ்ட இவர் கொடுத்த பேட்டியிலிருந்தே ஆதாரங்களை எடுத்து அடிக்காச்சு. ஒரு மானம் உள்ளவன் சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறேன் அப்படின்னா
அமர் பிரசாத் ரெட்டி தூக்கில தொங்கணும், அந்த நாளுக்காக தமிழ்நாடு மக்கள் காத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு மக்கள் விரோதி உயிரோட இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. 2400 கோடி மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு அந்த குற்றவாளிக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்க. 50 பேருங்க, ஒருத்தரா ரெண்டு பேரா? 50 பேர் என்ன சொல்ல போனா அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை இவங்க எல்லாம் முறையா விசாரிச்சு சட்டத்துல இடம் ஆனா தூக்குல போடணும் இவங்கள. இந்த வழக்கில் 50 பேர் செத்து போயிருக்கிறான். அவன் குடும்பம் என்ன ஆகுறது? அவன் யார் யார்கிட்ட கடன் வாங்கி 1 லட்சம் போட்டா 36,000 மாசம் வட்டி கிடைக்கும், நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம், எத்தனை கனவுகளோட பணத்தை அவன் கொடுத்துருப்பான். அவன் இது எல்லாமே கிராமப்புறத்தை சார்ந்தவங்க ரொம்ப அதிகங்க. இந்த திருவள்ளூர், அரக்கோணம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் கிராமங்களில் அதிக அளவு மக்கள் வந்து இதில் பணம் கொடுத்து ஏமாந்துருக்குறாங்க. இப்போ அவங்க குடும்பம்லாம் இன்றைக்கி நடுத்தருவில் நின்றுருக்கும்ல, அப்பா இல்லாத ஒரு வீடு எப்படி இருக்கும்? இல்லை அம்மா பணத்தை கொடுத்து ஏமாந்து அவங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த வீடு அவர்களுடைய துயரத்துக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இல்லை ஏதாவது நஷ்ட ஈடு கொடுத்து தான் அவங்கள தேத்திர முடியுமா? இப்போ இப்படிப்பட்ட சூழலில் எல்லா ஆதாரங்களையும் அடுக்கி இருக்கிறோம். சரியான ஒரு நெஞ்சுரம் மிக்க தான் சொன்ன கருத்தில் உறுதியாக இருக்கின்ற நபராக இருந்தால் அமர் பிரசாத் ரெட்டி தூக்கில் தொங்க வேண்டும். இந்த பேட்டியை எடுத்த மாதேஷ் அமர் பிரசாத் ரெட்டியை தூக்கில் தொங்க சொல்லி வலியுறுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப இதுல ஏற்கனவே சொன்னதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். தொடர்ச்சியாக ஏன் ஆதன் தமிழ் சேனலில் இந்த ஆருத்ரா பண மோசடி குறித்து பொய்யான ஒரு கருத்தை முன்வைத்து அதுக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் சம்பந்தம் இல்லை, ஹரீஷுக்கும் அமர் பிரசாத் ரெட்டிக்கும் சம்பந்தம் இல்லை, ஹரீஷுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து பிரச்சாரத்தை ஆதன் தமிழ் சேனலும் மாதேஷும் ஏன் முன்னெடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த குற்றத்தில் இவர்களுக்கு பங்கு இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக இவர்கள் கமிஷன் வாங்கி கொண்டு ஊடக பிராத்தலை இவர்கள் செய்கிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும். வெளியில் இருக்கின்ற அண்ணாமலையையும் அமர் பிரசாத் ரெட்டியும் கைது செய்து விசாரிக்க வேண்டும். அப்போதான் பாதிக்கப்பட்ட 2400 கோடி ரூபாயை இழந்த பொதுமக்களுக்கு அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு இப்படி பன்றிகளை போல கொளுத்து போயிருக்கின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டின மாதிரி இருக்கும். நான் இந்த பிரஸ் மீட் வாயிலா அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு வெளிப்படையான சவால் விடுறேன். நீ ஏன் போய் ஆதன் தமிழ்ல மாதேசிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கிற? ஆதாரம் தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே ஒரு பேட்டியிலையும் சொல்லிருக்கிற, இன்னைக்கு தேதி வாரியா சொல்லியாச்சு, முடிஞ்சா வா நீ நானும் 1-to-1 விவாதிச்சு பார்க்கலாம். ஏற்கனவே பெரம்பூர்ல ஒரு பிரஸ் மீட்டு, அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல, இதே ஆருத்ரா பிரச்சனைக்காக எப்படி மோடி கலந்துகிற ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு குற்றவாளியை நீ கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்ற கேள்வி எழுப்பின. ஹரீஷ நீ தான் இப்போ வரைக்கும் தலைமுறையா வச்சு காப்பாத்திட்டு இருக்கிற அப்படின்ற கேள்வியை நேருக்கு நேர் உன்கிட்ட கேட்டேன். நீ அன்னைக்கு என்ன பண்ண? தெரிச்சு ஓடுன பிரஸ் மீட்டை விட்டு. அது மட்டும் இல்லாம 1-to-1 வந்து நான் கிளிக்க போறேன், இல்ல நேர ஆபீஸ் வர 1-to-1, ஆமா 1-to-1 வந்து நான் கிளிக்க போறேன்னு. எப்ப வரப்போற? யார் கிளிக்க போறாங்கன்னு பாக்கலாம். தயவு செஞ்சு சீக்கிரம் வா. இவ்வளவு நேரம் பல்வேறு ஆதாரங்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்துட்டு இருக்கு. நன்றி. நன்றி.